சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து 25 நாள் சிறையில் இருந்துட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்காரு. வெளியில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா, சிறையில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், குடிக்க தண்ணி கூட தரல, நான் தரையில் படுத்திருந்தேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க சார்? அதாவது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை கைது பண்ணும்போதே நம்ம கண்டனத்தை தெரிவித்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது கைது பண்ணக்கூடிய செக்ஷனே கிடையாது. முதல்ல வந்து கள்ள ஓட்டு போட வந்தவரை பிடித்து கொடுத்தாங்க, பிடித்து கொடுத்த முறை தப்பு அப்படிங்கிறதான் உங்களுடைய வாதம். சரி, பிடித்து கொடுத்த முறை தப்புனா அதுக்கு சாதாரண செக்ஷன் தான் போட்டிருக்கீங்க. இது வந்து செக்ஷன் 41 படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணதே தப்பு. செக்ஷன் 41 சிஆர்பிசியும் அமெண்ட் பண்ணிட்டாங்கன்னெல்லாம் சட்டப்பூர்வமான விஷயத்த சொன்னேன். காவல்துறையும் இந்த அத்துமீறலுக்கு துணையாக இருந்து ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. வழக்கு மட்டும்தான் பதிவு செய்யலாம், ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது. ஆனால் அந்த கள்ள ஓட்டு போட போனவர் மேலே ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக ஜெயக்குமார் அவர்களே சொல்கிறாரு, எடப்பாடி அவர்களும் சொன்னார். அதனால் அவருக்கு வந்து ஒரு குற்றவாளி, ஒரு சமூக விரோதி அவர். அவருக்கு வந்து கைது பண்ணாமல் அவர் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு ஒரு முன்னாள் அமைச்சரை, அதுவும் குற்றம் செஞ்சவரை கூட்டிகிட்டு வந்து இது பண்ணவங்கள போய் நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. ஸ்டாலின் அரசு செய்த மிக தவறான முடிவுனை ஏற்கனவே நான் கருத்தை பதிவு செஞ்சுருந்தேன். சரி, இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர், என்ன நடைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன நடைமுறை. ஒருத்தரை கைது பண்ண உடனே இப்போ சென்னையில் கைது பண்ணுறாரு, ராயபுரத்தில். இவரை புழலில் தான் அடைப்பாங்க, புழலில் தான் அடைக்கணும். இப்போ மிகப்பெரிய கொடூரமான குற்றவாளிகள் இருந்தால் பாதுகாப்பு விஷயமாக வேறு ஜெயிலில் அடைப்பாங்க. இந்த மாதிரி சாதாரண குற்றங்களுக்கு பண்ணவங்க, அது ஒரு முன்னாள் அமைச்சர்னா புழலில் தான் அடைக்கணும். எவ்வளோ பெரிய அத்துமீறல் பாருங்கள். இது கைது பண்ண உடனே அவரை போலீஸுக்கு வேனில் வச்சு ஊர் ஊராக சுற்றியிருக்காங்க 3 மணி நேரம். மிகப்பெரிய அத்துமீறல். ஆட்சி கையில் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ண முடியாது. நாளைக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். இதே நிலைமை உங்களுக்கும் வரும். வேறு ஒரு தலைவர் வந்தாங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க உங்களையும். ஸோ அவரை வந்து 3 மணி நேரம் அழைக்கழிக்கிறாங்க. இதில் வச்சு போலீஸு தான் ஏஜென்ட் ஆகிட்டாங்களே, ஆளுங்கச்சி ஏஜென்ட் ஆகிட்டாங்களே, இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக, மேலிடத்துலேருந்து சொல்கிறாங்கிறதுக்காக 3 மணி நேரம் சுற்றி பூந்தமல்லியில் போய் அடைக்கிறாங்க. பூந்தமல்லி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள தான் பூந்தமல்லியில் கொண்டு வருவாங்க. சென்னையில் இருக்கிறவங்கள புழலில் தான் அடிப்பாங்க. ஏன் பூந்தமல்லி கொண்டு போகிறாங்க? அங்கே வந்து தீவிரவாத இதில் வந்து கைது செய்யப்பட்டவர்கள், தடா ஆக்டில் கைது செய்யப்பட்டவர்களை அங்கே போடுவாங்க. அங்கே வந்து வசதியெல்லாம் குறைவாக இருக்கும், வேணும்னே அவரை தண்டிக்கணும்னு சொல்லி அங்கே கொண்டு போய் போடுறாங்க. அங்கே கொண்டு போய் போட்டால் இரவு நேரத்தில் தண்ணின்னு கேட்டால் தண்ணி இல்லைன்னு பதில் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல்லது. ஒரு தண்ணி கேட்குறவருக்கு இரவு பூரா தண்ணி கொடுக்காமல் வெறும் தரையில் கட்டாந்தரையில் என்ன படுக்க வச்சாங்கங்கிறாங்க. மிக மிக கொடுமை. கையில் ஆட்சி இருக்குங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எமர்ஜென்சியில் என்ன போட்டு அடித்தாங்கங்கிறீங்களே, இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி செஞ்ச அதே வேலையை தானே நீங்கள் செஞ்சுருக்கீங்க? பதவியை தப்பாக தானே பயன்படுத்துகிறீங்க? இந்த மாதிரி கொடுமைகளை நீங்கள் செய்யலாமா? அப்போ எமர்ஜென்சியில் உங்களுக்கு நடந்ததை பற்றி இனி நீங்கள் பேசக்கூடாது, உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. இதுக்கப்புறம் மிகப்பெரிய அத்துமீறல். ஆனால் இதே இது என்ன ஆச்சு, நீங்கள் நல்லா யோசிங்க. 1996 ஜெயலலிதாவை கைது பண்ணார் கருணாநிதி. முதல்ல எம்ஜிஆர் வந்து கருணாநிதியை கைது பண்ணார். எப்போன்னா அவர் ஆட்சியில் இருக்கும்போது. ஏன் கைது பண்ணார்னா, எம்ஜிஆருக்கு வந்து இந்த ஜெயிலில் தலைவர்களை அடைக்கிறதுல உடன்பாடு கிடையாது. நிறைய போராட்டங்களில் கலந்துக்கிட்டே இருந்தார் கருணாநிதி. அப்போ எம்ஜிஆர் பார்த்தார், அதிக போராட்டத்தில் கலந்துருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணால் தான் அவங்க சும்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கருணாநிதி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னார் அதிகாரிகள்கிட்ட, அவர் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவர் வந்து தப்பாக நடத்தாதீங்க, அவரை மரியாதையோடு நடத்தணும், முதல் வகுப்பு சிலையில் வையுங்க, அவருக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செஞ்சு கொடுங்க, யாரும் மரியாதை குறைவாக நடக்கக்கூடாது, அத்துமீறல் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பார் அங்கே ஜெயில் இவங்க சூப்பரண்ட்டை. எனவே அங்கே கருணாநிதி எப்படி இருக்கார், நல்லா கலைஞர்னு தான் அவர் எம்ஜிஆர் கூப்பிடுறார், கலைஞர் எப்படி இருக்கார், நல்லா இருக்காரா, அவருக்கு எல்லாம் இன்றைக்கி என்ன சாப்பிட்டார், என்ன இது பண்ணார். இதுதான் நாகரிகம், அரசியல் நாகரிகம் இது தான். அன்றைக்கி கருணாநிதி எம்ஜிஆர் அரெஸ்ட் பண்ணும்போது ஜெயக்குமார் ஸ்டாலின் செஞ்ச மாதிரி நினைக்கலை, அரசியல் எதிரியும் நினைக்கலை, அரசியல் நாகரிகத்துடன் நடந்து கொண்டார். நீங்கள் என்ன பண்ணீங்க? 1996 ஜெயலலிதாவை கருணாநிதி அரெஸ்ட் பண்ணார். என்னென்ன பண்ணீங்க?
ஜெயலலிதா ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்னு நீங்கள் பார்த்தீங்களா? அவரை கொண்டு போய் மிக சாதாரண சிறையில் வச்சுங்க. நீங்கள் முதல் வகுப்பு சிறையில் கோர்ட்லேருந்து எப்போவுமே ஒரே நாளில் கிடைக்காது, ரெண்டு மூணு நாளாகும். அந்த ரெண்டு மூணு நாளில் மனிதாபிமான அடிப்படையில் அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லி நீங்கள் ஒரு முதல் வகுப்பு கொடுத்து வைக்க வேணாமா? ஒரு சாதாரண அறையில் அடைச்சு ஜன்னலில் இருக்கிற கம்பிங்கள்லாம் அதில் பிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே பெருசாலி வந்தது. முதலமைச்சர் ஜெயலலிதாவே பின்னாடி சொன்னார், பெருசாலி விட்டாங்க உள்ள. யார் விட்டாங்கன்னு தெரியல, தானாக வந்ததா இவர்கள் அரேஞ்ச் பண்ணாங்களான்னு தெரியாது. இரவு பூரா அவங்க தூங்கலை. அந்த ஜன்னலில் அந்த கம்பி பீந்து போன கம்பி உள்ள கம்பியிலேருந்து அந்த ஜன்னல் வெளியே லைட்டாக மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி பூரா ஜெயலலிதா அவர்கள் மேலே நனைஞ்சு இரவு முழுவதும் குளிர் வந்து அப்படியே நடுங்கிக்கிட்டு உக்காந்துருந்தாங்க ஜெயலலிதா. அந்த ரூமில் தான் அவங்க சபதம் எடுத்தாங்க. இதே ரூமில் கருணாநிதியை நான் ஆட்சிக்கு வந்தால் ஜெயிலில் வைப்பேன்னு அன்னைக்கு அவங்க எடுத்த சபதம் மனசுக்குள்ளே எடுத்தாங்க. அப்படி போட்டு அவங்கள இது பண்ணி காலையில் எந்திரிச்சோன்னா அவங்களுக்கு குளிர் போத்துறதுக்கு ஒரு போர்வை கிடையாது. அப்போ இங்கே ஜெயிலில் இருந்த ஒருத்தர் வந்து போர்வை வந்து இவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி வீட்டிலேருந்து ஒரு போர்வை கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் மேலே நடவடிக்கை எடுத்ததாக அப்போவே பத்திரிக்கையிலாம் செய்தி வந்தது. இப்படி வந்து உங்களுடைய ஜீனே தான் நினைக்கிறேன், கேரக்டரே எதிரிகளை பழி வாங்குவது. மற்ற எதிர்கட்சி தலைவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது. அன்றைக்கி அவ்வளோ கொடுமைப்படுத்தினீங்க, அப்போ அவங்க மேலே வழக்கு போட்டாங்க. வழக்குக்கு ஜெயலலிதா அவர்கள் அங்கே ஹைகோர்ட் வளாகத்துக்கு வருவாங்க. அங்கே அந்த ஸ்பெஷல் கோர்ட்டெல்லாம் அங்கே தான் இருந்தது. அது வரும்போது ஜெயலலிதா அவர்கள் பர்மனாக இருப்பார், அவரால் படிக்கட்டு ஏற முடியாது. ஜெயலலிதா அவர்கள் அந்த நீதிமன்றத்துக்கு வரும்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து லிஃப்ட்டுக்கு நிற்பாங்க. கரெக்டாக கரண்ட் கட் ஆகும், கரெக்டாக கரண்ட் அது திட்டமிட்ட சரியாக இல்லை சாதாரணமாக நடந்தால் சொல்லவே முடியாது. ரொம்ப நேரம் நிற்பாங்க, கரண்ட்டே வராது. கஷ்டப்பட்டு படிக்கட்டு மேலே ஏறி போவோம் நாங்கள். இது நடந்த விஷயம். அப்போ ஆட்சி கையில் இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணுவீங்க, ரைட் பண்ணீங்க, இவ்வளோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியணும்ல. 2001 ஜெயலலிதா வந்தார். வந்த உடனே அவர் ஃபஸ்ட்டு டிஜிபியை கூப்பிட்டு கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணணும் தைரியமாக, அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள், நான் கமிஷனராக போடணும்னு சொன்னாங்க. அப்போ டிஜிபி வந்து சில ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கமிஷனராக போடுறேங்கிறாங்க, நான் அவரை கைது பண்ணணும், யார் பண்ணுவீங்கன்னா? நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க முடியாதுன்ட்டாங்க. நாளைக்கு இவர் ஆட்சிக்கு வந்தால் நம்மளை தொந்தரவு இது பண்ணுவாங்க, முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ முத்துக்கருப்பண்ண ஐபிஎஸ் அவர் தான் சொன்னார், அவர் பட்டியலத்தை சேர்ந்தவர், அவர் சொன்னார் நான் கைது பண்ணுறேன்னாரு. உடனே அப்போ தான் ஜெயலலிதா சொன்னாங்க, அவர் ஐஜியாக இருந்தார். அப்போ கமிஷனராக போடுறது, சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனராக போடுறது ஏடிஜிபி இதில் இருக்கக்கூடியவங்களை தான் போடுவாங்க, ஏடிஜிபி பதவியில் இருக்கக்கூடியவங்களை. இவரோ ஐஜி, பரவாயில்ல நான் இதை நடைமுறை மீறினா பரவாயில்ல, ஐஜியாக இருக்கக்கூடிய முத்துக்கருப்பனை கமிஷனராக போடுங்கன்னாங்க. போட்டு கமிஷனர் முத்துக்கருப்பன் கருணாநிதி அவர்களை கைது பண்ணார். என்ன குதி குதிச்சாங்க, சன் டிவியில் ஐபிஎஸ் ஆஃபீஸரான முகமது அலி யூனிஃபார்ம்டு ஆஃபீஸரை மூஞ்சியில் குத்துனாங்க. இதே முரசொலி மாறின கைது பண்ணணும்னு தூக்கிட்டு போகும்போது போலீஸ்காரர்கள்லாம் அடித்தாங்க. ஆனால் இவங்க கைது பண்ணும்போது மட்டும் அத்தனை அத்துமீறல் வாஜ்பாயை கையில் வச்சுக்கிட்டு, என்ன அத்துமீறல், வாஜ்பாயும் இதுக்கு துணை போனார். இவ்வளோ அத்துமீறலையும் பண்ணாங்களே அன்னைக்கு, அப்போ இதே மாதிரி இன்னொருத்தரை கைது பண்ணும்போது அவங்க அந்த அத்துமீறலை பண்ணனா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? கேட்டால் எமர்ஜென்சியில் என்ன போட்டு அடித்தாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா மாற்று கட்சி ஆட்சிக்கு வந்தால் உதைக்க தானே செய்வாங்க. இந்த மாதிரி அத்துமீறல்களில் ஈடுபட்டால், இந்த மாதிரியெல்லாம் அத்துமீறல்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய இதெல்லாம் பண்ணி அவங்க என்னமோ, இந்த நான் வந்து எல்லாத்தையும் எனக்கு வந்தால் தான் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் அது கிடையாது அப்படிங்கிற கதையில் என்னென்ன விஷயங்களையோ, எவ்வளவு அத்துமீறல், எவ்வளவு ரவுடித்தனம் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு முன்னாள் அமைச்சரை போய் நீங்கள் கைது பண்ணும்போது சட்டமீறலில் ஈடுபட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதனால் ஜெயக்குமார் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உடனடியாக நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எடுங்க. நான் முன்னாள் அமைச்சர், தமிழ்நாட்டில் என்னை கைது பண்ணாங்க, இன்னென்ன விஷயம் பண்ணாங்க, மனித உரிமை மீறல் இது பண்ணாங்கன்னா அங்கே ஒரு போட்டி இதுவும் புகாரும், இது மாநில மனித உரிமை கமிஷனுக்கும் இதே மாதிரி ஒரு புகாரும் கொடுங்க. ஜெயில் அஃபீஷியல் மேலே, ஜெயில் அதிகாரிகள் மேலே, எல்லார் மேலேயும் கொடுங்க. அரசியல் பழிவாங்கல்னு சொல்லி நீங்கள் கொடுங்க. இது ஒரு விசாரணை நடக்கும், தமிழ்நாடு அரசாங்கத்தின் மேலே ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் செய்யலாம். அது அவங்க செய்யாத பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தை நாடி டைரக்ஷன் வாங்கலாம்.
இதை நீங்கள் முதல் விஷயமாக அதை செய்யணும். அதுக்கடுத்தது ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உள்துறை, அங்கே தான் இவர் இருக்கார் அமித்ஷா. அமித்ஷாவுக்கு இந்த அத்துமீறல்கள்லாம் புகாராக எழுதுங்க, இந்த அஃபிஷியல் மேலெலாம் நடவடிக்கை எடுங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க ஐபிஎஸ் அதிகாரியா, ஜெயிலில் இருக்கக்கூடிய ஐஜி இவங்கெல்லாம் இருக்காங்க, கீழே இருக்கிற ஜெயில் சூப்பரண்ட் இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க சொல்லி அமித்ஷாவுக்கு எழுதுங்க. உள்துறை செயலாளர் அங்கே அவங்களுக்கு எழுதுங்க, காப்பியை ஜனாதிபதிக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உடனடியாக புகாராக, நீங்கள் அண்ணாதிமுக பெரிய கட்சியை சேர்ந்தவர்கள், நீங்கள் இதெல்லாம் ஒரு புகாராக எழுதி அனுப்புனீங்கன்னா உரிய நடவடிக்கை அங்கேருந்து எடுப்பாங்க. இவங்களை இப்படியே விட்டால் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டாலின் அவர்களுக்கு இரண்டு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப அமைதியாக இருப்பார், அது நல்ல பக்கம், நான் அதை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு பக்கம் அவருக்கு சர்வாதிகாரத்தன்மை அதிகம், ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி, ஜெயக்குமார் எழுதுகிற மாதிரி அவருடைய நடவடிக்கைகள் மிக மிக சர்வாதிகாரத்தனமாக இருக்கும். அது 2006 எலெக்ஷனில் உள்ளாட்சி தேர்தலில் நானே நேராக பார்த்துருக்கேன், அவ்வளோ வயலன்ஸில் இறங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் அவர் இறங்கினா தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு நான் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கேன். அது இப்போ முதல்ல ஜெயக்குமார் விஷயத்தில் நடந்திருக்கு. ஜெயில் அரசியல் பண்ணியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு வன்மையான கண்டனத்தை எங்கள் இயக்கத்தின் சார்பாக அவருக்கு மிக வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயக முறையில் செயல்படுங்கள், அதை தான் நான் கேட்குறோம். ஒரு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயிலெலாம் எப்படி இருந்தது தெரியுமா? களி சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க, இப்போ ஜெயிலில் களியெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் கைதிகளுக்கு களி கொடுப்பான். ஜெயில் மிக கொடுமையாக இருந்தது. சுதந்திர போராட்டத்தில் காந்திஜி, தேரு, முக்கியமான தலைவர்கள், நேதாஜி அவர்கள் செய்தது வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அவர் அனுபவித்தது தண்டனைகள்லாம் ரொம்ப மோசமான தண்டனைகள். அது காந்தியாலேயோ நேருவாலேயோ கூட ஒப்பிட முடியாது, அப்படி பார்த்தார் அவர். ஆனால் அதுக்கப்புறம் காந்தி நேருவங்கள்லாம் போகும்போது ஜெயிலில் சுதந்திரத்துக்காக போராடினாங்கன்னா இப்போ ஸ்டாலின் செஞ்ச மாதிரி தரையில் படுக்க வைப்பாங்க, தண்ணி குடிக்காமல் வைப்பாங்க. ஏன்னா அவங்க இது சுதந்திரத்துக்கு போராடுறவங்கன்னு வெள்ளக்காரங்காலத்தில் இருந்த போலீஸ் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ வந்துக்கிட்ட நம்ம நாட்டில் நம்மளை ஆளுகிறோம் மக்கள் பிரதிநிதிகள், வெள்ளக்காரன் செஞ்சதை விட கொடுமையான விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? ஜெயிலெல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் நிறையா மாறுதலை கொண்டு வந்தாங்க. சாப்பாடு நல்லா இருந்தது, இது இருந்தது, இதெல்லாம் பண்ணாதீங்க, நாளைக்கு எதிர் அரசியல் கட்சிகள் வந்து அப்படி பழி வாங்குவாங்கன்னு தான் நிறைய விஷயம் பண்ணாங்க. இப்போ எம்ஜிஆர் வந்து இதே இப்போ ஸ்டாலின் செஞ்ச அத்துமீறல் எம்ஜிஆர் பண்ணார். யாருக்கு பண்ணார்? சுமன்கிற நடிகருக்கு பண்ணார். சுமன்கிற நடிகர் வந்து பெண்கள் விஷயத்தில் இப்போ தப்பாக இருந்து வீடியோக்களை எடுத்து ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் மிரட்டினாங்க. அதனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார்? சுமனை உள்ளே போடும்போது எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஜெயில் ரூமில் போட்டார். அவருக்கு தண்டனை ஏன் கொடுத்தாருன்னா இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்காரு அப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்து அதை பண்ணாங்க. அந்த மாதிரி தப்பு, மோசமான தப்பு பண்ணவங்களாக இருந்தால் பரவாயில்ல, அரசியல்வாதிகள் அரசியல் ரீதியாக ஒரு இதில் போய் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் மிக கொடூரமான கிரிமினல்களுக்கு பண்ண மாதிரி நீங்கள் பண்ணினா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான வன்மையான எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கிற விஷயம் இல்லை. வெள்ளக்காரன் போலீஸை விட மோசமாக நீங்கள் வந்து ஜெயில் அஃபீஷியலை யூஸ் பண்ணியிருக்கீங்க. இது நாளைக்கு உங்கள் மேலே திரும்பும் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நீங்களே எதிர்கட்சியாக எவ்வளோ நாளாகும்? அப்போ ஆளுங்கட்சி அவரவங்க உங்களை இதே மாதிரி எமர்ஜென்சியில் போட்ட மாதிரி போட்டு அடித்தாங்கன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இல்லை தண்ணி கூட கொடுக்காமல் தரையில் படுக்க வச்சா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? உங்கள் அப்பா கைதாகி ஜெயிலுக்கு போகிறதுக்கே அவ்வளவு விஷயம் பண்ணார் கருணாநிதி, அவ்வளவு எதிர்ப்பு கொடுத்தாங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே. அதனால் இது மிகவும் மோசமான ஒரு முடிவு. ஸ்டாலின் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், இதே விஷயத்துக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காருன்னா, தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தப்பு செஞ்சாங்கிறத யார் முடிவு பண்ணணும்? மா சுப்பிரமணியம் முடிவு பண்ணணுமா? நீதிமன்றம் முடிவு பண்ணணுமா? ஒருத்தர் போலீஸ் கைது செஞ்சிட்டாலே அவங்க வந்து குற்றவாளின்னு அர்த்தம் இல்லை. இதில் வந்து லீகல், இதில் சட்டப்படி அதுக்கு பேர் வந்து ரிமாண்ட் பிரிசனர்ஸ், கன்விக்டட் பிரிசனர்ஸ், ரெண்டு வகை இருக்குது சட்டத்தில். அது இருக்குது ரிமாண்ட் பிரிசனர்ஸ்னால் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், கன்விக்டட் பிரிசனர்ஸ்னால் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அடைந்தவர்கள். தண்டனை குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அடைந்த கைதிகளுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கலாம், அது கூட சட்டத்துக்கு உட்பட்டு தான் கொடுக்க முடியும். அந்த காலத்திலலாம் வெள்ளக்காரங்காலத்துக்கு முன்னாடி எல்லாம் ஜெயில் எப்படி இருந்தது? கண்களை கட்டி உள்ளே வைப்பாங்க, தனி ஜெயிலில் வைப்பாங்க. அந்த தனி ஜெயிலில் வைக்கும் போதெல்லாம் என்ன ஆயிருக்கு? நிறைய பேர் மைண்டு இதாகி பைத்தியமெல்லாம் ஆயிருக்காங்க. அப்புறம்தான் உலகம் முழுவதும் ஜெயில் இதெல்லாம் மாற்றினாங்க. வெளிநாட்டு ஜெயிலில் போய் பாருங்கள், அமெரிக்கா ஜெயிலில் போய் பாருங்கள், ரஷ்யா ஜெயிலில் போய் பாருங்கள்.
தண்டனைங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனை தண்டிக்கிறதுனா அவன் உடல் ரீதியாக மன ரீதியாகலாம் பண்ணக்கூடாது. தனி சிறையெல்லாம் மாற்றினாங்க, அப்புறம் மூணு நாலு பேரோட சேர்ந்து வைக்கணும்னாங்க. இப்போ ஜெயிலில் லைப்ரரி வந்துருச்சு, ஜெயிலில் தியான மண்டபம் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து மைண்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும். உடலில் எந்த ரீதியாக, முன்னாடியெல்லாம் ஃபேன் இருக்காது, இப்போ ஃபேன் கொடுத்துட்றாங்க. இப்போ பெண்களுடைய ஜெயிலில் போய் பாருங்கள், ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்கும். அவங்கள உள்ளே அடைச்சி வைக்கணும், அதுதான். உள்ளே சித்திரவதை பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது, அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? கோர்ட்டில் போய் தண்டனை வாங்கி கன்விக்டட் பிரிசனர்ஸுக்கு தான் அதை பண்ணணும், ரிமாண்ட் பிரிசனர்ஸுக்கு அதை பண்ணக்கூடாது. மந்திரியாக இருக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஆட்சி கையில் இருக்குன்னு பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை வரும், நீங்களும் உள்ளே போகணும், அப்போ தான் வழி தெரியும். இது ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயக நெறிமுறையில் நீங்கள் இது பண்ண, கட்சியிலேயே நான் பேசலை, ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிராக உங்கள் செயல்பாடு இருக்குமானால் நாங்கள் முதல்ல குரல் கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு குரலை தான் நான் இப்போது கொடுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.